அதிகார தோரணையில் சாம்புவுக்கு ஒரு கடிதம் வந்தது. சமீப காலத்தில் அவனை அதிர்ஷ்ட தேவதை வந்து அரவணைத்து கொண்ட பிறகு அவ்வளவு கண்டிப்பாக கடிதம் எழுத ஒருவரை தவிர எல்லோருமே பயப்பட்டிருப்பார்கள். அது வேறு யாரும் இல்லை, வேம்புதான். அநேக நமஸ்காரம், உபயசேமம். எனக்கு ஒரு கடுதாசி கூட போட முடியாமல் உங்களுக்கு ஜோலிகள் அதிகமாக போய்விட்டது போலிருக்கு. இருக்கட்டும், நான் அங்கே இருக்கிற போதே ஊரான் காரியமாக உடம்பை புண்படுத்தி இருப்பேன். இப்போ தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிற போது கேட்கவே வேண்டாம். எப்படியோ உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு இருந்தால் சரி. பெருசா ஒரு பீரோ பார்த்து வாங்கும்படி அம்மா உங்களிடம் முந்தி சொல்லியிருந்தாளே, அதை அப்பவே மறந்து போய்விட்டீர்கள் அல்லவா? மறுபடியும் கேட்டு மாப்பிள்ளைக்கு எழுதாதே என்றுதான் அம்மா சொல்கிறாள். நானும் எழுதவில்லை. அவளுக்கு மனசுல இருந்து செய்யணும். ஒரு பீரோவை வாங்கி லாரியில போட்டா மறுநாள் காலம்பரை இங்க வாசல்ல கொண்டு வந்து இறக்குறான். அதையும் தான் நான் ஏன் எழுதணும்? உங்க பிள்ளை கையையும் காலையும் வச்சுட்டு மோட்டு விலைய பாய்ச்சிருக்கிறான். எல்லாரும் அவன் அப்பா உரிச்சு வச்சிருக்குங்கிறா. அதென்னமோ, அவன் மூக்கு மட்டும் அப்படியே உங்களுக்கு தான். கடுதாசி போடுங்கோ. ஆமா, பத்ரம், உங்க பிரியமுள்ள வேம்பு. இந்த கடிதத்தை படித்ததும் சாம்புவுக்கு உண்மையாகவே கோபம் வந்தது. ஆனால் கோபம் வேம்புவின் மேல் அல்ல, இன்ஸ்பெக்டர் கோபாலன் மீது. என்ன மனுஷன் இவர்! எப்பவும் சுயகாரியம்தான். தமக்கு காரியம் இருந்தா சாம்பு சாம்பு 100 தடவை வரது, காரியம் இல்லைன்னா தலை காட்டுறதில்லை என்று எண்ணிக்கொண்டான். வேம்பு முதன் முதலாக ஒரு பெரிய பீரோ வேண்டும் என்று பிரஸ்தாபித்த உடனேயே சாம்பு கோபாலனை கண்டு சொன்னான். அப்போது கோபாலன் ஒரு பெரிய கொலைகேஸ் புலன் விசாரணையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார். அடிக்கடி சாம்புவை வந்து பார்ப்பதும் அழைத்துச் செல்வதும் சகஜமாக இருந்தன. அதுக்கு என்ன மிஸ்டர் சாம்பு, முதல் தரமான பீரோவா நான் வாங்கி தரேன். புதிதா செஞ்சுக்க வேண்டியது கூட அனாவசியம். ஜெயலட்சுமி அண்ட் கோன்னு மவுண்ட் ரோட்ல பெரிய ஏல கம்பெனி இருக்குல்ல, அதன் முதலாளி எனக்கு வேண்டியவர். ஒரு நாள் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதானது எதுன்னு காண்பிச்சிடுங்க, நான் பார்த்து முடிச்சு தரேன் என்றார். அன்றைக்கு 2 நாள்களுக்கு முன் ஒரு நாள் மாலையில் தான் சாம்புவும் கோபாலனும் ஏல கம்பெனிக்கு போனார்கள். அது மிகப்பெரிய கம்பெனி தான். எங்கே பார்த்தாலும் சோஃபாக்களும் சோஃபா நாற்காலிகளும் மேஜைகளும் ஸ்பிரிங் கட்டிலுமாக கடந்தன. ஜெயலட்சுமி அண்ட் கோவின் முதலாளி இன்ஸ்பெக்டரை வரவேற்று உட்கார வைத்தார். சாம்பு அறிமுகம் செய்யப்பட்ட போது, ஓஹோ அப்படியா என்று ஒரு மாதிரியாக பார்த்தார். ஒண்ணுமில்ல, யோசிக்க வேணாம், இவர் சொந்த காரியமா தான் வந்திருக்கார். மிஸ்டர் சாம்புவுக்கு ஒரு என்று கோபாலன் சாம்புவை பார்த்தார். என்னமோ தெரியல, பீரோ வேணும்னு அப்ப சொல்றதுக்கு சாம்புவுக்கு கௌரவ குறைச்சலா தோணி ஒரு சோஃபா செட் வேணும் என்றான். கோபாலன் புருவத்தை நெறித்து அவனை பார்த்தார். சாம்பு அவர் கண்ணில் அகப்படாமல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். முதலாளி மணி அடித்ததும் ஒரு குமாஸ்தா வந்து நின்றான். அடே பஞ்சு, மிஸ்டர் சாம்பு அழைச்சிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல இருக்க குப்பைகளெல்லாம் காமி என்றார். குப்பையா என்றான் சாம்பு விளக்கெண்ணெய் சிரிப்புடன். ஆமா, நான் அதையெல்லாம் அப்படித்தான் சொல்லுவேன். பஞ்சு, நல்ல குப்பைகளா காண்பி என்றார் அவர் தொடர்ந்து. கோபாலன், ஏன் சார் குப்பைங்கிறீங்க? குப்பை விற்கிற விலைக்கு அவங்களை கொடுப்பீங்களா என்று கேட்டு சிரித்தார். இந்த ஹாஸ்யம் சாம்புவுக்கு புரியவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. மிஸ்டர் கோபாலன், நீங்களும் கொஞ்சம் வரீங்களா பார்க்கலாம் என்றான். கோபாலன் அசைந்து கொடுக்கணுமே. மிஸ்டர் சாம்பு, போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை பொறுக்கி எடுங்க, நான் இப்போ பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு முதலாளியுடன் வேறு விஷயங்கள் பேச ஆரம்பித்தார். ஒரு நிமிஷம் தயங்கி பார்த்துவிட்டு கோபாலன் வேறு கவனமாய் இருப்பதைக் கண்டு கோபம் பொங்க சாம்பு குமாஸ்தாவை பின்பற்றினான். சாம்புவுக்கு நெஞ்சில் பற்றி எரிந்தது ஆத்திரம். அவனுக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. இப்படியும் அவனை அலட்சியம் செய்வதா? பல சோஃபாக்களை குமாஸ்தா காண்பித்த போது சாம்பு அரைமனத்துடன் பார்த்தான். ஒன்னும் பிடிக்கலையே என்றான் அவன் கடைசியில். என்ன கேட்டா இந்த சமயத்துல இதெல்லாம் வாங்குறதே உசிதமில்லை என்றான் குமாஸ்தா. ஏன், நான் சொன்னதா சொல்ல வேண்டாம் சார், இப்ப கைவசம் நல்ல ஸ்டாக்கும் இல்லை, கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா நல்லது. இதையே ஒரு சாக்காக ஏற்றுக்கொண்டு சோஃபா பின்னால போகட்டும், நல்ல பீரோக்கள் இருக்குமா என்று கேட்டான். ஹாலின் ஒரு மூலையில் இருந்த ஒரு சிறு அறைக்கு அடைத்து போய் காட்டினான் குமாஸ்தா. 6 பீரோக்கள் அங்கே இருந்தன. சாம்பு நுழைந்த போது யாருமே அங்கே தலை காட்டி மாத கணக்காய் இருக்கும் என்பதற்கு அறிகுறியாக தரையிலிருந்து குப்பென்று புழுதி கிளம்பிற்று. உயர சுவரிலே ஒரே ஒரு வெண்டிலேட்டர் மட்டும் சிறிது வெளிச்சம் வந்தது. ஒவ்வொன்றாக பீரோக்களை திறந்து பார்த்தான். இதெல்லாம் என்ன விலை ஆகும் என்று அவன் கேட்டதற்கு குமாஸ்தா, உங்களுக்கு பிடிச்சதை பார்த்துக்கோங்க, விலைய முதலாளி சொல்லுவார் என்றார். சாம்புவுக்கு பிடித்த பீரோ ஒன்று இருந்தது. ஆனால் அதை அப்போதே கோபாலன் எதிரிலேயே சொல்ல அவனுக்கு இஷ்டமில்லை. அவர் இவ்வளவு அலட்சியமாக இருக்கும்போது எதுக்காக சொல்லிட்டு இருக்கணும்? ஒன்னும் சுகமில்லை என்று சாம்பு முதலாளியிடம் வந்து உதட்டை பிதுக்கினான். இப்ப நல்ல குப்பையா வர்றதில்லை என்றார் முதலாளி. அதுக்கு என்ன, சாம்புவுக்கும் அவசரம் இல்லை, நல்ல குப்பை அதாவது நல்ல பண்டமா வரும்போது சொல்லுங்க. ஏன், நீங்களே கூட அவர் விலாசத்துக்கு அனுப்பிடலாமே என்றார் கோபாலன். சாம்புவும் கோபாலனும் கிளம்பினார்கள். சாம்புவுக்கு அடக்க முடியாமல் ஆத்திரம் வந்தது. தன் காரியம் என்றால் எவ்வளவு அலட்சியம்! சாம்புவுக்கு அவசரம் இல்லையா, நல்ல குப்பையா வரும்போது சொல்வதாம். அன்று சனிக்கிழமை மாலை 6 மணி இருக்கும். கோபாலனும் சாம்புவும் மோட்டாரிலிருந்து போலீஸ் ஸ்டேஷன் இறங்கினார்கள். மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை ஆகையால் சென்னையில் தங்கிவிட்டு போகலாம் என்று தஞ்சாவூரிலிருந்து சிஐடி இன்ஸ்பெக்டர் தங்கவேல் வந்து அப்போது ஸ்டேஷனில் தங்கியிருந்தார். கோபாலன் அவருக்கு சாம்புவை அறிமுகம் செய்விக்கவே சாம்புவின் கையை குலுக்கி, ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் என்றார்.
கோபாலன் மற்ற சிப்பந்திகளுடன் பேசிக் கொண்டிருந்தார். இதற்கு முன்னெல்லாம் சாதாரணமாகவே யாராவது தன்னை கொண்டாடும் போது கூடவே கலந்து கொள்ளும் கோபாலன் இன்று தங்கவேலுடன் சேர்ந்து புகழாதது சுரேர் என்றது சாம்புவுக்கு. சரி இருக்கட்டும் என்று குரோதத்தை அடக்கி கொண்டான் சாம்பு. தங்கவேல் சாம்புவை 9 மணி வரை விடவில்லை. பழைய கதைகளை எல்லாம் உற்சாகத்துடன் சொன்னார். சாம்பு கிளம்பிய சமயம் ஸ்டேஷனில் வாசலில் பரபரப்பு ஏற்பட்டது. 2 பேர் பின்தொடர ஒரு பருத்த சேட் ஸ்டேஷனுக்குள் நுழைந்து நாற்காலியில் தொப்பென்று உட்கார்ந்தார். கோபாலன், என்ன மிஸ்டர் ஹரிச்சந்த்லால், என்ன சமாச்சாரம் என்று கேட்டார். கொள்ள போயிட்டுது சார், இன்னைக்கு வந்த பெரிய பாக்கெட் போயிட்டுது சார் என்றார் அவர் தலையில் படையேர் என்று அடித்துக்கொண்டு. பதறாம சொல்லுங்க மிஸ்டர் சாம்பு, நீங்களும் உட்காருங்க என்றார் கோபாலன். அரை மனத்துடன் வேறு பக்கம் திரும்பி கொண்டு சாம்பு உட்கார்ந்தான். சுவாமி, வைரம் இன்னைக்கு கேரட் 800 ரூபா விற்குது. நான் 26 கேரட்டை பறி கொடுத்துட்டேன், ஒழிஞ்சேன் இதோட என்றார் சேட். இதென்ன விஷயத்த சொன்னால கவனிக்கலாம். ஐயோ இன்ஸ்பெக்டர் சார், 1 மாசமா நான் பாலஸ்தீன்லேருந்து வைர பாக்கெட் எதிர்பார்க்குறேன். அது இன்னைக்கு காலையில் தான் வந்தது. அதில் 26 கேரட் கற்கள் இருப்பதாக லெட்டர் முன்னாலே வந்துடுச்சு. இன்னைக்கு சனிக்கிழமையா ஆஃபீஸ் மத்தியானம் 1 மணியோட சாத்துறோம். பாக்கெட்டை வாங்கி வச்சுட்டு பூட்டிட்டு திங்கக்கிழமை பார்த்துக்கலாம்னு வந்தேன். கொஞ்ச நேரம் முன்னால்தான் பாப்பமேனு ஆஃபீஸ்க்கு நானும் இந்த கோவிந்தனாலும் போனோம், பாக்கெட்டே காணும் என்று தலையை கை வைத்து கொண்டார். தங்கவேல் சொன்னார், இதோ சாம்பு இருக்கார், ஒன்றும் கவலைப்பட வேணாம், உங்கள் சரக்கை கையோடு எடுத்து கொடுத்துருவார். சாம்பு பதில் சொல்லாமல் எச்சிலை கூட்டி லவக்கென்று விழுங்கினான். வழக்கமாக சாம்பு என் பெயரை உடனே சொல்லும் கோபாலன் இப்போது சொல்லவில்லை. அவன் பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை. குதிரை கீழே தள்ளியதுமல்லாமல் குழியும் பறித்ததாம் என்கிறது போல். சப் இன்ஸ்பெக்டர் தர்மராஜ கூப்பிடு என்று அவர் ஒரு கான்ஸ்டபிளுக்கு உத்தரவிட்டார். அவர் வந்ததும் உங்களுக்கு இதோ ஒரு நல்ல சான்ஸ் வந்திருக்கு என்றார். சாம்பு சட்டென்று எழுந்தான். அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் விழித்தன. இவ்வளவு பெரிய அவமானம் அவனுக்கு இதுவரை ஏற்பட்டதாக ஞாபகம் இல்லை. எல்லோருக்கும் விரைப்பாக ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வெளியே வந்தான். வீட்டுக்கு சென்று படுக்கையில் படுத்த போதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. இந்த கோபாலனை பதிலுக்கு பதில் எப்படி அலட்சியம் செய்வது என்றே அவன் மனம் தீவிரமாக யோசனையில் ஆழ்ந்தது. அப்போது அவன் செய்யக்கூடியது ஒன்றுதான், காலையில் எழுந்ததும் கோபாலனின் சிபாரிசு இல்லாமலேயே அந்த பீரோவை வாங்கி விடுவது. 50-60 ரூபாய் அதிகம் கொடுக்க வேண்டி வந்தாலும் வரட்டும், லட்சியம் இல்லை. இந்த முடிவுக்கு வந்த பிறகுதான் சாம்புவுக்கு தூக்கம் வந்தது. அன்றிரவு சப் இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் கூட வெகுநேரம் தூங்கவில்லை. ஹரிச்சந்த்லாலுடைய கம்பெனியை பரிசோதித்தார். வைரங்கள் கொண்ட பாக்கெட் வைக்கப்பட்ட டிராயர் கள்ளச்சாவி போட்டு திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டு கொண்டார். திருடன் எப்படி உள்ளே வந்தான் என்பது பெரிய மர்மமாக இருந்தது. ஏனென்றால் கடைசி வரையில் கதவு வெளிப்புறமே பூட்டப்பட்டிருந்திருக்கிறது. அவன் எப்படி வெளியே போயிருக்க முடியும் என்பது அதைவிட பெரிய மர்மமாக இருந்தது. ஆபீஸுக்குள் நுழைந்து விட்டால் சுவரின் 4 புறத்திலும் 4 வென்டிலேட்டர்களும் ஒரு பெரிய ஜன்னலும் இருந்தன. இவற்றில் 1 வென்டிலேட்டர் மட்டும் பக்கத்து கட்டடக்கு பொதுவாக இருந்தது. தர்மராஜுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு கால் பாக்கெட் வைக்கப்படும் முன்பே திருட்டு போயிருக்கலாமோ? நிச்சயம் இல்லை என்றார் சேட். என் குமாஸ்தா நாகநாதன் கடைசி வரை கூடவே தான் இருந்தான். அவன் கையிலிருந்து வாங்கி நானே வச்சு பூட்டினேன். ஓ, இந்த நாகநாதன் ஒரு யோகியர் தானா? 15 வருஷமா எங்ககிட்ட இருக்கார். அவர் மீது 1 அப்பழுக்கும் சொல்ல முடியாது. நாகநாதனுடைய விலாசத்தை கேட்டு இன்ஸ்பெக்டர் வாங்கி கொண்டார். எத்தனையோ விதமான யோசனைகள் செய்தார் தர்மராஜ். பொழுது விடிந்ததுமே சென்றவர் பல இடங்களை பார்த்து கொண்டு திரும்பிய போது 12 மணி. நேரே ஹரிச்சந்திராலின் கடைக்கு வந்தார். ஒரு ஏணியை வாங்கி ஏறி வென்டிலேட்டர் வழியாக அடுத்த கட்டடத்துக்குள் எட்டி பார்த்துவிட்டு ஏதோ திருப்தி அடைந்தவர் போல் இறங்கினார். அப்போதுதான் ஹரிச்சந்திரால் கடைக்குள் நுழைந்தார். என்ன இன்ஸ்பெக்டர், எல்லாம் தான் தீர்ந்து போச்சே, இன்னும் என்ன பாக்குறீங்க அங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தவர் அவர். அன்று காலையில் சாம்பு எழுந்தவுடன் முதல் காரியமாக பீரோ வாங்குவது என்று தீர்மானித்து காஃபி சாப்பிட்ட உடனே மவுண்ட் ரோடுக்கு போனான். ஆனால் பாவம், அந்த கம்பெனி திறப்பது 9:30க்குத்தான் என்பதை அவன் அப்போது அறியவில்லை. ஆகவே அவன் வந்தபோது கம்பெனி பூட்டியிருந்தது. இப்படியும் அப்படியும் உலாவி கொண்டே காத்திருந்தான். அன்று 10 மணிக்குத்தான் குமாஸ்தா கடை திறந்தான். உள்ளே நுழைந்த சாம்பு நேரே பீரோக்குள் இருந்த அறைக்கு சென்றான். தான் பார்த்து வைத்த பீரோவில் தொங்கிக் கொண்டிருந்த சாவியை ஒரு திருப்பி அதை பூட்டி கொண்டு, சார் இதை அட்ரஸ் அனுப்பிடுங்க என்றான். அப்படியே, முதலாளி வரட்டும் என்றான் குமாஸ்தா. பிறகு இன்ஸ்பெக்டருக்கு சொல்லிட்டீங்களா என்று கேட்டான். நாம் பணம் கொடுக்க போற விஷயத்துல கோபாலன் தயவென்ன என்று சாம்புவுக்கு கோபம் வந்தது. அதை காண்பித்துக் கொள்ளாமல் அதுக்கு என்ன, நானே சொல்லிடுறேனே என்று கிளம்பினான் சாம்பு. சாம்பு சென்ற 30 நிமிஷத்துக்கெல்லாம் முதலாளி வந்தார். சாம்பு வந்து போன விவரத்தை சொல்லி முடித்திருப்பான். இன்ஸ்பெக்டர் கோபாலனை 2 கான்ஸ்டபிளுடன் நுழைந்தார். சாம்பு ஏல கம்பெனியிலிருந்து கிளம்பினவன் நேரே கோபாலனிடம்தான் போனான். அவனுக்கு ஆத்திரம் உச்சநிலையை அடைந்திருந்தது. கோபாலனிடம் தான் பீரோ வாங்கின விஷயத்தை சொல்லி பழி தீர்த்து கொண்டால் ஒழிய அவனுக்கு மண்டை வெடித்து விடும் போலிருந்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிக்ஷாவில் சென்று அவன் இறங்கிய போதுதான் கோபாலன் வெளியே கிளம்பி கொண்டிருந்தார். மிஸ்டர் கோபாலன், நான் பீரோ வாங்கிட்டேன் என்றான் சாம்பு. அதை கேட்டவுடனே கோபாலன் திகைத்து தடுமாறி போய் மன்னிப்பு கேட்பார் என்றுதான் அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அது ஒன்றும் ஏற்படவில்லை. ரொம்ப சந்தோஷம் என்றார் அவர் வெகு நிதானமாகவே. உங்க தயவில்லாமலே நடத்திட்டேன் என்றான் மேலும்.
இதுல என்ன, அது என் தயவு என்ன? ஆனா என் தயவு மட்டும் உங்களுக்கு வேண்டியிருக்கும் என்றான் வெகு திமிராக சாவியை சுழற்றி கொண்டே. இந்த வார்த்தை கோபாலனை திகைக்க வைக்கிறது. சாமு இப்படி பேசினதே இல்லை, வேணுமானா போய் பார்த்துட்டு வாங்க என்றான். சாவியை மேஜை மேல் வைத்தான். உங்களுக்கு திருப்தினா எனக்கும் சரிதான், நான் சொல்றேன். இதுவே உங்க காரியம்னு இருந்தா இப்படி அசிரத்தியா இருப்பீங்களா கேட்கறேன் என்று கேட்டான் சாம்பு குரோதத்துடன். இது என்ன, இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ரொம்ப உடம்பு சௌகரியம் இல்லையா? எனக்கு உடம்பெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் ஒன்றும் புரியலை. நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. பார்த்தேன், நான் போய் சாவியை கொண்டு வந்துட்டேன். எனக்கு நீங்கள் சொல்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. சாம்பு கிளம்பினான். இருங்க மிஸ்டர் சாம்பு, அவசியம் இல்லை, நான் போகிறேன். சாம்பு போய்விட்டான். இரண்டு நிமிஷங்களுக்கு பிறகு மேஜை மீது சாவியை அவன் வைத்துவிட்டு போனது கோபாலனுக்கு ஞாபகம் வந்தது. எதுக்காக இந்த மனுஷன் இப்படி இறைச்சல் போடுறார்? நிஜமாவே தான் கோபிக்கிறாரா? நேற்று இங்கே என்ன நடந்தது? ஒரு கால் கேஸை வரட்ட ஒப்பிக்கலன்னு காரணமோ என்று எண்ணி சிரித்து கொண்டான். சரி போகிற, நாம் தான் பீரோவை பார்த்து அதுக்கு விலை பேசி ரெண்டு கான்ஸ்டபிள்கிட்ட வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு விதமாக சமாதானப்படுத்தலாமே என்று எண்ணி உடனே கிளம்பினார். அவர் நுழைந்த போதுதான் கம்பெனி முதலாளியிடம் இருந்து குமாஸா சொல்லி கொண்டிருந்தான். கோபாலன் நுழைந்ததும் எங்க அந்த பீரோ சாம்பு கூட்டினது என்று கேட்டார். குமாஸ்தா சென்று காண்பிக்கவும் ஒரு கான்ஸ்டபிள் முன்னால் போய் அதை திறந்தவன் திடுக்கிட்டு சார் சார் என்று கூச்சல் போட்டு விட்டான். 10 அடி பின்னால் வந்த கோபாலனும் இன்னொரு ஜவானும் கூட திகைத்து போனார்கள். ஏனென்றால் பீரோவுக்குள்ளிருந்து ஒரு ஆள் இறங்கினான். அவன் யார் என்று சொல்லாமலேயே கோபாலன் புரிந்து கொண்டார். அவன் கையில் தபாலில் வந்த பாக்கெட் ஒன்று இருந்தது. தம்பி, உன்னை சாம்பு போட்டு கூட்டிட்டாரா? வேடிக்கையான மனுஷன் சார், அவர் என்கிட்ட வந்து ஜெஜம்மா சண்டை போடுறாப்புல போட்டு சாவியும் கொடுத்துட்டு போயிருக்கார் பாருங்கோ என்றார் கோபாலன். இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் அவசரமாக நுழைந்தார். சார், பீரோக்குள்ள பார்க்கலாமா என்றார் அவர். கோபாலன் நிற்பதை கண்டதும் திடுக்கிட்டு திரும்பி செல்ல பார்த்தபோது பீரோவிலிருந்து வெளிப்பட்ட மனிதன், இவனையும் விடாதீங்க, இவன் பேச்சை கேட்டு கெட்டவன்தான் என்றான் அவசரமாக. காட்டு மிருகங்களை அடைக்கிறா போல கூண்டுல என்ன அடைச்சிட்டார் இவனை என்றார் கோபாலன். ஐயோ, அவர் காலையில 7 மணிலிருந்து வெளியே ஒலாத்தி இங்க வட்டமிட்டு இருந்தாரு, சாவி ஓட்ட வழியா பார்த்து அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் என்றார் கைதியானவன். நேற்று ராத்திரி உனக்கு இங்க சோஃபால படுக்க, இன்னைக்கு ராத்திரி ஜெயில கோரப்பாயில படுக்க என்றான் ஒரு கான்ஸ்டபிள். சாம்பு வீட்டுக்கு திரும்பினான். நேரம் செல்ல செல்ல கோபாலனுடன் தான் அதிகம் பேசிவிட்டதாக உணர்ந்தான். போலீஸ்காரர் விரோதம் அபாயம் என்று பயம் அப்போதுதான் அவனுக்கு வந்தது. அன்று தபாலில் வேம்புவிடமிருந்து வந்த கடிதத்தில் பீரோ இப்போது அவசரம் இல்லை என்று அப்பா சொல்கிறார், தவிர ஸ்டீல் ஷெல்ஃப் வாங்கினால் இன்னும் சிலாக்கியம் என்று அபிப்பிராயப்படுகிறார். ஆகையால் அவசரப்பட்டு நீங்க பாட்டுக்கு குப்பை ஒன்னையும் வாங்கி சேர்க்க வேண்டாம் என்று கண்டிப்பாக எழுதியிருந்தாள். என்ன அவசர புத்தி, என்ன காரியம் செஞ்சுட்டான்? கோபாலனை டெலிபோனில் கூப்பிட்டான் சாம்பு. பீரோவை பார்த்தீங்களா என்று நைச்சியமாகவே ஆரம்பித்தான். பார்த்தேன், விஷயம் நீங்க சொல்லவே இல்லையே, திறந்து பார்த்தாலும் தெரியுது என்றார் கோபாலன் வெகு சகஜமாக. பீரோ கூட தேவையில்லை, அதுதான் தெரிஞ்சுட்டுதே. நீங்க சாவி என்கிட்ட வச்சுட்டு போனதுலேருந்தே எப்படி சார் திருடம் வைர பாக்கெட்டோட அந்த பீரோல இருந்தான்னு உங்களுக்கு தெரிஞ்சுது? கோபாலன் காதில் டெலிபோன் மூலம் சில விசித்திர சட்டங்கள் கேட்டன. அவை என்ன என்று அவருக்கு புரியவில்லை. அவர் நேரில் பார்த்திருந்தாரால் சாம்புவின் குட்டு ஒரு கால் உடைபட்டிருந்தாலும் பட்டிருக்கும். மிஸ்டர் சாம்பு, கொஞ்ச நாளாகவே என் டிபார்ட்மெண்ட்ல சிலருக்கு என் பேர்ல கோவம், அதாவது நான் உங்களை ரொம்ப போர்த்தி கொண்டு தங்களுக்கெல்லாம் சரியான சந்தர்ப்பம் அளிக்கலையாம். அதுக்காக வேணும்னே நேத்தெல்லாம் இவங்க எதிரில் உங்ககிட்ட நான் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டேன். இப்போ அவங்களே பார்த்துக்கிட்டோம், நீங்க திருடனை கூண்டில் அடைச்சி கையில கொடுத்து காதுங்காதும் வச்சாப்புறம் நடத்திட்டீங்க, இன்னும் தர்மராஜ காணல என்றார் கோபாலன். அந்த சமயம் தர்மராஜ் ஹரிச்சந்திரிடம் சொல்லி கொண்டிருந்தார். நாகநாதன் யோகியன் தான், என்னாலும் அவன் மைத்துனன் பெரிய நஷ்டம் அடைஞ்சு ஆபத்துல சிக்கிக்கிட்டான். அவனை காப்பாத்த தான் இந்த திருட்டுல இறங்கினான். ஒரு ஆளை கம்பெனில மறைச்சு வச்சு அவனை வைர பாக்கெட்டோட அடுத்த 7 கம்பெனில இறக்கி பீரோவில் ஒளிஞ்சுக்கொள்ள சொல்லியிருக்கான். இன்னைக்கு பீரோ வாங்குற போல வந்து அவனை தப்ப வச்சிருப்பான். இந்த தகவல்களை கண்டுபிடிக்கத்தான் இன்னைக்கு பூராவும் அலைஞ்சேன். விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டு இங்க வந்து வென்டிலேட்டர் வழியா வந்து பார்த்தப்போ புதிய கால் சோடு அடுத்த வீட்டு பீரோவில் மேல தெரிஞ்சது என்று முடித்தார். எல்லாம் சரிதானுங்க, இதெல்லாம் சுத்து வழி என்றார் ஹரிச்சந்திரலால். இருக்கலாம், இந்த வழியிலும் கடைசியில் திருட ஆகப்பட வேண்டியவன் தானே? திருட ஆகப்படுவான் இல்லைன்னு சொல்லல, குறுக்கு வழியில சாம்பு கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? அதைத்தான் சொன்னேன் என்றார் ஹரிச்சந்திரலால்.